டூல் நிக்கிறாங்க. இது மூடியே பல வருஷம் ஆயிருக்கு போல. இல்லவே நம்பர் இருக்கறாங்க. இப்படி கடைக்கு நேம் போர்டும் இல்லை, கடையில் யாரும் இல்லை, பழைய கூரை கடையில் போய் என்னடா இருக்க போகுது அப்படின்னு நாங்கள் உள்ள நினச்சி போனால் சர்ப்ரைஸ் தான் காத்திருந்தது. இந்த கடை வந்து ரெகுலர் ஹோட்டல் கிடையாது, இது வந்து தாபா ஸ்டைல் கடை. இங்கே நீங்கள் தான் எல்லாமே வாங்கி தரணும், அவங்க சமைச்சு மட்டும் தருவாங்க, அதை நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு போகலாம் இல்லை பார்சல் எடுத்துகிட்டும் போகலாம். இந்த கடையோட பேர் வந்து ரவீனா தாபா கடை. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்கூரில் இருக்குது, பர்கூர் வாணிமாடி ரோட்டில் இருக்குது. இங்கே நாங்கள் வந்து 5 பேருக்கு 1 கிலோ சிக்கன் ஃப்ரை, 1 கிலோ மட்டன் கிரேவி, ரைஸு, ரசம் இதை தான் செய்ய சொல்லி நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம். இங்கே இவர் சமைச்சு கொடுத்த ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு கடைசியில் சொல்கிறோம். இப்போ நீங்கள் அவர் எப்படி சமைக்க இருந்து பாருங்க. முதல்ல வந்து சிக்கன் ஃப்ரை சமைச்சிட்டு இருக்காரு. இப்படி சிக்கன் சமைச்சிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து என் ஃப்ரெண்டு நானும் கிண்டேன், ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக கொஞ்சம் வீடியோ வர்றா அப்படின்னா. அடுப்பு அடுப்புனா அதே டேஸ்ட். கிளவி எங்க பாட்டியெல்லாம் இருக்கிற காலத்துல எங்க அம்மா அடுப்புல செஞ்சு சாப்பிடுற அடுப்பு மாடு போடுங்க தானி தானி அதெல்லாம் போட்டு தொடச்சு போட்டு அவ்வளோதாங்க சிக்கன் ஃப்ரை முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்காக மட்டன் கிரேவி சமைக்கிறார், மட்டன் செமி கிரேவி. சிக்கன் ஃப்ரை சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மட்டன் வந்து நல்லா கழுவி குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு குக்கரில் வச்சு அடுப்பில் ஏற்றிட்டார், அதை தான் இப்போ கொட்டினார். அவ்வளோதாங்க மட்டன் செமிக்கிறவே முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கடை எங்கே இருக்குது, என்னென்ன சமைக்கிறாரு, எல்லா டீட்டெயில்ஸும் அவரே சொல்கிறாரு, நீங்களே கேளுங்க. நான் உங்கள் பேர் சொல்லணும். ரவி. ரவி, எங்கே இருக்கு கடை இருக்கு? மாணியம்பாடு கிழக்கு வரணும். கிழக்கு வந்து இந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஆமாம். அதில் வந்து டர்ன் ஆகணும். கரெக்டாக மாணியம்பாடு. சரி, என்னென்ன சமைப்பீங்க நீங்கள்? எல்லாமே மீன், காடை, தொலைவேறி, மீன், மட்டன், சிக்கனு. நம்ம வந்து வாங்கி தந்துடணும். அதுக்கப்புறம் கிலோ கித்தனை மாதிரியா இல்லை கிலோ கிலோ கறியத்துக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் மெட்டில் வாங்கி கொடுத்துனீங்கன்னா நீங்கள் வந்து சமைச்சு வந்துடுங்க. இங்கேயே சாப்பிட்டு போகலாம். பார்சல் எடுத்து போகலாம். நீங்கள் சமைக்கிறதுலேயே வந்து விறகடுப்பு தான். அண்ட் இந்த கடையில் நாங்கள் சாப்பிட்டு சாப்பாடு பற்றி சொல்லணும்னா சிக்கன் ஃப்ரை வேறு லெவலில் இருந்தது, மட்டன் கிரேவி நல்லா இருந்தது, ஆனால் என்னென்னா மசாலா வாசனை இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கடையோட ஹைலைட்டே வந்து ரசம் தான், ரசம் அடிச்சிக்கவே முடியல, சூப்பராக இருந்தது. சரிண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த என்பியோட உங்களோட ரசம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.